Hi guys, welcome to the channel. Ariyalam, baby. In the video, we will talk about the Russian serial killer, Alexander Pichuskin. Pichuskin is a very good thing. We will talk about the Chandra Mukhi. That's why Rajini sir, Prabhu sir, we will talk about childhood experiment. That's why we will talk about the same thing. We will talk about the same thing. Come on, guys. Let's make a video simple. அலெக்சாண்டர் பிச்சுஸ்கிங் த ரஷ்யன் சீரியல் கில்லர். பிச்சுஸ்கிங் போலீஸ்ட் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் மீடியாலாம் சேர்ந்து கொடுத்த பேர் செஸ் போர்ட் கில்லர். எதுக்காக மீடியாலாம் செஸ் போர்ட் கில்லர்னு இவருக்கு பேர் கொடுக்கணும், எதுக்காக இவர் 48 கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெலாம் முன்னாடி நம்ம இவரோட சைல்டுஹுட் போயிடுவோமா? பிச்சுஸ்கிங் சைல்டுஹுட்ல என்ன மாதிரி நல்ல பையனாக தான் இருந்தார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிச்சுஸ்கிங்கோட 4வது இதில் பிச்சுஸ்கிங் ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. ஊஞ்சல் ஆடி இருக்கப்ப பின்னாடி துவக்கடையும் கீழே விழுந்துறாரு. உளுந்த வேகத்தில் ஊஞ்சல் வந்து முன்னாடி போயிடுது. முன்னாடி போயிட்டு இவர் ஏந்திரிக்கலாம் ட்ரை பண்ணும்போது போன ஊஞ்சல் ரிவர்ஸில் வந்து நச்சுன்னு நெத்திலே அடிக்குது. நெத்தியில் அடிச்ச அடியில் மூளை அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. இந்த மனுஷங்களோட மூளை இருக்குல்ல, மூளையோட ஃப்ரண்ட் பகுதியை வந்து ஃப்ரண்டல் லோபுன்னு வாங்க. ஃப்ரண்டல் லோப் நம்ம உடம்புல என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நம்மளோட எமோஷனல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து அந்த ஃப்ரண்டல் லோப் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் மெமரிஸு, அப்புறம் லாங்குவேஜு, அப்புறம் வந்து நம்மளோட செக்ஷுவல் பிஹேவியர், இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரண்டல் லோப் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் ஊஞ்சல் அடிச்சு அடியில் பிச்சுஸ்கிங் மூளை கலங்கி கீழே விழுந்துடுறான். அவங்க அம்மா வந்து புள்ள விழுந்துருச்சேன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அழுதுட்டு இருக்கான். என்னாச்சுன்னு பார்க்குறப்ப ஒன்றும் பெருசாக அடிப்பட்டா மாட்டோம் தெரியல, அதனால் அவங்க டாக்டர்கிட்ட போகல. ஏன்னா இவங்கள்ட்ட கையில் காசு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பிச்சுஸ்கிங்கை பார்த்துக்குது, அப்பாவும் இல்லை, அதனால் வந்து இவங்க வந்து பெருசாக எடுத்துக்காமல் டாக்டர்கிட்ட போகல. இவங்க அம்மாவுக்கே மூளை கொலாப்ஸ் ஆனது தெரில. உனக்கு மட்டும் எப்படி தெரியுது நீங்கள் கேட்கலாம். இது நான் சொல்ல, பிச்சுஸ்கிங் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரஷ்யாவோட பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் வந்து பிச்சுஸ்கிங்கை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் கொடுத்த ரிப்போர்ட் தான் இது. அதை அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடிப்பட்டு கொஞ்ச நாள்லேயே பிச்சுஸ்கிங்கோட கேரக்டர் ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது. ஆனால் 4 வயசு குழந்தை கோவப்பட்டால் என்ன தெரியும், எல்லாம் க்யூட்னஸ் தானே, அதனால் பெருசாக கண்டுக்கலை. அப்புறம் இவனோட ஸ்டடிஸ் வந்து ரொம்ப டவுன் ஆனதுனால இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பிச்சுஸ்கிங்கை வந்து ஸ்கூல் மாற்றணும்ட்டு எல்லோரும் படிச்சிருந்த ஸ்கூலை விட்டு இவனை வந்து ரஷ்யாவில் இருக்க டிசபிலிட்டி ஸ்கூல், அதாவது மாற்றுத்திறனாளிகள்லாம் இருப்பாங்களே அந்த ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. நல்லா இருக்க எல்லாரையும் போய் மாற்றுத்திறனாளி ஸ்கூல்லாம் சேர்க்க முடியாது. அதனால் வந்து அவங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு கொடுக்குற ரீசன் என்னென்னா, என் பையனுக்கு வந்து கற்றல் குறைபாடு, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குது, அதனால் வந்து நான் அவங்க ஸ்கூலில் சேர்க்குறேன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. பிச்சுஸ்கிங் வந்து இதுக்கு முன்னாடி படித்தாங்கல்ல, அந்த ஸ்கூலில் வந்து சுற்றி இருக்க பசங்களாம் வந்து ஓவராக புள்ளி பண்ணுவாங்களாம். புள்ளி பண்ணுறாங்கன்னா அவனை போட்டு ஃபிசிக்கலாக அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இதெல்லாம் பார்த்துட்டு பிச்சுஸ்கிங்க்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்து மனசுலேயே டெவலப் ஆகிட்டு இருக்கு. சுற்றி இருக்க மக்கள் மேலேயும் சுற்றி இருக்க சமுதாயத்து மேலேயும் பிச்சுஸ்கிங் ரொம்ப கோவப்படுறான். அதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்த டைம் சின்ன பிள்ளைக்கு. ஒரு நாள் பிச்சுஸ்கிங்கோட தாத்தா வந்து பிச்சுஸ்கிங் வீட்டுக்கு வராரு, அதாவது பிச்சுஸ்கிங்கோட அம்மாவோட அப்பா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பிச்சுஸ்கிங்கோட புத்திசாலித்தனத்தை பிச்சுஸ்கிங்கோட தாத்தா வந்து கவனிக்கிறாரு, நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணோன்னே, ஓ பரவாயில்லையே, பையன் புத்திசாலித்தனமாக இருக்கான், ஆனால் வந்து வீட்டில் எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறான். அவனோட ஸ்கூல்லையும் வந்து அவனோட குறைபாடுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தான் சொல்லித்தராங்களே தவிர, அவனோட திறமைக்கான அங்கீகாரமும் திறமையும் எப்படி வெளில கொண்டு வரதுன்னு சொல்லித்தரதில்லை. அதனால் பிச்சுஸ்கிங்கோட தாத்தா என்ன முடிவு பண்ணுறாருன்னா, பிச்சுஸ்கிங்கை அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு பிச்சுஸ்கிங் தாத்தாவோட அரவணைப்பிலே வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதே மாதிரியே பிச்சுஸ்கிங் தாத்தா வந்து பிச்சுஸ்கிங்கை வந்து அவரோட அரவணைப்பிலே வளர்க்குறாரு. பிச்சுஸ்கிங்க்கு வந்து அவன் ஸ்கூலை மட்டும் இல்லாமல் வெளி உலகத்தையும் சொல்லித்தராரு, 4 மனுஷங்களோட பழகிறதையும் சொல்லித்தராரு. அதுக்கப்புறம் வந்து செஸ் போர்டு விளாட்றது எப்படின்னு சொல்லித்தராரு. செஸ் போர்டு விளாட்றது எப்படின்னு சொல்லியிருந்து அவன் வந்து நல்லா கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டு பிச்சுஸ்கிங்கோட வீட்டுக்கு பக்கத்தில் பிட்ஸா பார்க்னு ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் வந்து எக்ஸிபிஷன் போடுறாங்க. அதில் வந்து செஸ் போர்டு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் போய் பிச்சுஸ்கிங் போய் கலந்துக்கிறான். இவனுக்கு 8th ஆப்பில் இருக்கவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, பிச்சுஸ்கிங் சின்ன பையனாக இருக்கான். இருந்தாலும் எல்லாருமே தோக்கடிச்சிடுறான். பிச்சுஸ்கிங் தன்னுடைய வாழ்நாளிலே ஃபஸ்ட் டைம் வெற்றியை டேஸ்ட் பண்ணுறான். இங்கே பிச்சுஸ்கிங் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு டாமினேட் ஃபீல் வரும்ல, நான் தான் ராஜா எல்லாருக்கு மேலேயும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறான். படித்து முடிக்கிற டைமில் வந்து பிச்சுஸ்கிங்கோட தாத்தா இறந்துடுறாரு. பிச்சுஸ்கிங்க்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்த உடனே அவன் ரொம்ப மனதளவில் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி பிச்சுஸ்கிங் வந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான், சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறான், அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே அடிக்கிறான். எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பிச்சுஸ்கிங் ஸ்டடிஸை முடிக்கிறான். முடிச்சதுக்கப்புறம் அவங்க தாத்தா வீட்லேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து தங்குறான். அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஒரு 6 நிமிஷம் நடைப்பயணமாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் பிட்சா பார்க் வரும். பிட்சா பார்க் வந்து நல்ல அடர்த்தியான காடு மாதிரி
அங்கே வந்து நிறைய குழந்தைங்களாம் வந்து விளையாட வருவாங்கள்ல. பிச்சர்ஸ் கிங் வந்து எப்போல்லாம் குழந்தைங்கள்ட்ட பேச போகிறான்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து கேமராவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பயன்படுத்துறதுக்கு. அதே மாதிரியே ஒரு குழந்தைய பயன்படுத்துறேன்னு சொல்லி அவனோட காலை பிடிச்சி தூக்கி தலைகீழ நிறுத்தி அவன்கிட்ட சொல்கிறான், இப்போ தெரியுதா என் பவரு, உன்னை அப்படியே மேலேருந்து கீழே போட்டுட்டான்னு சொல்லி பயன்படுத்துகிறானா, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவன் வந்து அப்படியே ரிப்பீட் மோடில் போட்டு போட்டு பார்ப்பானான். அப்படியே அவனுக்குள்ளார அவ்வளோ சந்தோஷம் அதை பார்க்குறப்ப. ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கப்ப அதுவும் போர் அடிச்சு போச்சு. அதான் போர் அடிச்சு போய் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லி பிச்சர்ஸ் கிங் வந்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒட்டிச்சுக்கோ வந்து வீட்டுக்கு கூட்டிடுறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட சொல்கிறான், மச்ச மச்சா நம்ம ரெண்டு பேரும் கொலை பண்ண மாட்டோம் சேர்ந்து அப்படின்னோடனே ஒட்டிச்சுக்கோ வந்து அதை சீரியஸாக எடுத்துக்காமல் காமெடின்னு நினச்சி சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தப்போ பிச்சர்ஸ் கிங் என்ன பண்ணுறான், ஓ என் விஷயத்தையே நீ வந்து சீரியஸாக எடுத்துக்கலையா, ஓ சாவு அப்படின்னு சொல்லி ஜன்னல்லேருந்து கீழே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோன்னா பையன் செத்துடுறான். செத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இவன்ட்ட விசாரிக்கிறாங்க. விசாரித்தோம்னா இவன் தான் புத்திசாலியாச்சு, அதை வந்து சமாளித்து எஸ்கேப் ஆயிடுறான். போலீஸ் வந்து அதை வந்து சூசைட் கேஸ்ன்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நடந்தது இப்போ 1992. அப்புறம் வந்து ஒரு 8 வருஷம் வந்து பேசாமே இருக்கான். அப்புறம் 2001 வந்து அவன் வெறி அதிகமாகி கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பிச்சர்ஸ் கிங் டார்கெட் பண்ணுறது யார் யாருன்னா, வீடு இல்லாமல் இருப்பாங்களே ஆதரவு இல்லாமல் அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுறான். அதில் வந்து கொலை பண்ணது யார் யாருன்னா சின்ன சின்ன குழந்தைங்க, அப்புறம் டீனேஜ் உமன், டீனேஜ் மென்னு அவங்களாம் தான் அதை கொலை பண்ணியிருக்கான். அவன் ஃபஸ்ட்டு 2001 2006 வரைக்கும் எப்படி கொண்டிருக்கானா, ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக ஓட்கா வாங்கி கொடுப்பானா, ஓட்கா வாங்கி கொடுத்துட்டு அவன் அப்படியே யாருமே இல்லாத இடத்துக்கு அப்படியே பேசிக்கிட்டே தனியாக கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக குடிச்சு போதையானதுக்கப்புறம் பக்கத்தில் ட்ரைனேஜ் இருக்கும், அதில் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்ருவான். தள்ளி விட்டதுக்கப்புறம் எல்லோரும் மறுக்கையே ஆயிடுவாங்க. அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாக்கடையில் பிடிச்சி தள்ளி விட்ருவான்ல, அதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃபீலு, ஒரு சர்ப்ரைஸு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஆகலையா. அப்புறம் அவன் கொலை பண்ணுற முறையே மாற்றினான். அதாவது வந்து ஃப்ரீயாக ஓட்கா வாங்கி கொடுப்பான். ஓட்கா வாங்கி கொடுத்துட்டு அவங்க குடிச்சிட்டே யாருமே இல்லாத இடத்துக்கு தனியாக போவாங்க. தனியாக போனதுக்கப்புறம் லைட்டாக போதையானதுக்கப்புறம் முன்னாடி போக விட்டு பையன் பின்னாடி நின்று ஸ்ட்ரிக்ட்லி 18+ சுற்றியில் வச்சு நச்சுன்னு அடிப்பான் மண்டேலேயே. அவ்வளோதான், அவங்க அப்படியே விழுந்துருவாங்க, செத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி முறையில் கொள்றப்ப அதுவும் எக்ஸைட்மெண்ட் தரலன்ட்டு அவன் என்ன பண்ணான்னா, அடிச்சடியில் தலையில் ஓட்டையாயிரும்ல, ஓட்டையானதுக்கப்புறம் அந்த ஓட்கா பாட்டில் எடுத்து ஓட்டையான இடத்துல வந்து மெதுவாக உள்ளார இறக்குவானான் ஓட்கா பாட்டில். இதுதான் அவனோட ட்ரேட்மார்க்காகவே மாறிச்சு. இந்த சீரியல் கில்லருக்குலாம் வந்து இப்படி தான் கொள்வாங்கன்னு ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்கும்ல, அந்த பேட்டர்னை வந்து இவன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். சுற்றி இருக்க அந்த பிட்ஸ்வே பார்க் ஃபுல்லாக வந்து ஒரு ரூமர் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு, ஐயோ ஏதோ பேய் இருக்குது அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிது. அதுக்கு வந்து பெரிய அறக்க அவனோ கொண்டுட்டு இருக்கான் எல்லாரையும் அப்படின்ட்டு ஒரு வதந்தி கலப்ப ஆரம்பிச்சிது. அப்படியே கொலை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கொலை பண்ணிக்கிட்டே வரப்போ 2006 வந்து ஒரு அவனோட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இதை பேச்சு கொடுக்குறான். பேச்சு கொடுத்து அப்படியே தனியாக அழைச்சிடுறான். அதே மாதிரி பிட்ஸ்வே பார்க்கில் அழைச்சிடுறான். இந்த பொண்ணுக்கு ஏதோ சந்தேகமாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிச்சு, இது வந்து மொபைலில் வந்து மெசேஜ் பண்ணிடுச்சு அவன் பையனுக்கு. இது மட்டும் இது நான் இது மட்டும் போயிட்டுருக்கேன், யார் கூட போயிட்டுருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன், பிச்சர்ஸ் கிங்கோட போயிட்டுருக்கேன் அப்படிலாம் வந்து மெசேஜ் அனுப்பிட்டான். மெசேஜ் அனுப்பினதுக்கப்புறம் எப்போதும் போல் அவன் பேட்டர்ன்லேயே கொள்கிறான். ஆனால் பிச்சர்ஸ் கிங்க்கு தெரியும் இவளை கொன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும்னு தெரியும். இருந்தாலும் அவனோட வெறி அடங்காததுனால அவன் வந்து கொல்றான். அதுக்கப்புறம் அவன் பையன் வந்து போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வராங்க. வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் பாக்கெட்டில் வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்த டிக்கெட் இருந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து அதை எடுத்து பார்க்கும்போது பையன் மாட்டிக்கிட்டான். அப்புறம் போலீஸ் வந்து பிடிச்சி அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவன் ஒத்துக்கிறான், ஆமாம் நான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு தான் இருந்தேன், பிச்சுவே பார்க்கில் கொலை பண்ணது எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் பிச்சர்ஸ் கிங்கோட வீட்டுக்கு போய் போலீஸ்லாம் செக் பண்ணுறாங்க. அவனோட வீட்டில் வந்து ஒரு செஸ் போர்டு எடுக்கிறாங்க. செஸ் போர்டில் மொத்தம் 64 கட்டம். அந்த 64 கட்டத்தை தவிர 62 கட்டத்துலேயும் டேட்டா எழுதியிருந்தது. அவன்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, ஏன்டா டேட்டா எழுதியிருக்குன்னு கேட்குறப்ப மாட்டோம் அவன் சொல்கிறான், மொத்தம் வந்து செஸ் போர்டில் 64 கட்டம், அந்த 64 கட்டத்தில் 64 பேரையும் எனக்கு கொலை பண்ணணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னோட. அதனால தான் மீடியாலாம் சேர்ந்து பிச்சர்ஸ் கிங் கொடுத்த பேர் வந்து செஸ் போர்டு சீரியல் கில்லர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிச்சர்ஸ் கிங் வந்து திரும்பி வந்து அந்த வார்த்தையை பின்வாங்கிக்கிட்டு, இல்லை இல்லை எனக்கு 64 பேர்லாம் கொல்லணும்னு ஆசை இல்லை, என்னை வெளில விட்டுருந்தீங்கன்னா எனக்கு வந்து யாரெல்லாம் கொல்லணும்னு தோன்றா நான் பாட்டுக்கு எனக்கே இல்லாமல் கொண்டுட்டு போயிருப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தான். அதே மாதிரியே வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருந்தது வந்து ஆண்ட்ரே சிக்காட்டிலோ, அவனும் ஒரு ரஷ்யன் சீரியல் கில்லர் தான். இவன் வந்து சின்ன வயசில் இருந்தப்போ அவன் வந்து சீரியல் கில்லராக இருந்தான். அதை பார்த்து வளர்ந்ததுனால இவனுக்கு வந்து அதை பார்த்து மோட்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கு இடையில வந்து பிச்சர்ஸ் கிங் வந்து பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணி பிச்சர்ஸ் கிங்க்கு வந்து 2 டிசார்டர் இருக்குது, அதாவது ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் ஒன்று, அப்புறம் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர், 2 வகையான டிசார்டர் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான குறைபாடு தான், அதாவது ரெண்டுமே வந்து ஆளுமை குறைபாடு தான். அதாவது நான் தான்டா இங்கே ராஜா, என்னை அடிச்சுக்க யாருமே இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்றவங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டிசார்டர் தான் இது ரெண்டுமே.
இதெல்லாம் சொன்னது வந்து ரஷ்யாவோட பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் அவளை ஸ்டடி பண்ணி பிச்சுஸ்கிங்கை ஸ்டடி பண்ணி சொன்னது. அதுக்கப்புறம் வந்து 2007 பிச்சுசிங்க்கு எதிராக ஜட்மெண்ட் வருது. என்னென்னா இவன் வந்து மொத்தம் 49 கொலை பண்ணியிருக்கான், 3 அட்டம் மர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் வருது. அப்போ வந்து பிச்சுஸ்கிங் போய் சொல்கிறான், ஐயா ஐயா இது மட்டும் 49 கொலைலாம் பண்ணலையா, இன்னும் ஒரு 11 கொலை சேர்த்துக்கோங்கயா, நான் மொத்தம் 60 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது 49 தான், 3 அட்டம் மர்டர் தான் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு நடுவில் பிச்சுஸ்கிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து, எல்லாரையும் நான் கொல்லும்போது வந்து நான் தான் கடவுள் மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன், உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சாப்பாடு இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்களோ அதே மாதிரி நான் வந்து கொலை பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால தான் இவ்வளோ கொலையும் பண்ணன்ட்டு வந்து அவனோட ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வருது, இப்போ லைஃப் லாங் வந்து பிச்சுஸ்கிங் வந்து ஜெயிலில் இருக்கிறோம், அதில் வந்து 15 வருஷம் வந்து இவனை வந்து தனி ரூமில் போட்டு ஜெயிலில் போட்டு அடைச்சிங்க அப்படின்றாங்க. இதில் நான் யாரை குறை சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அவனை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி அடித்து சமுதாயத்து மேலே கோபத்தை உருவாக்குன அந்த சமூகத்து மேலே குறை சொல்கிறதா, இல்லை அவன் சின்ன வயசுலேருந்து ஊஞ்சலில் விழுந்து தலையில் அடிபட்டு மூளை கொலாப்ஸானுச்சு அவனுக்கு செஞ்ச விதியை குறை சொல்கிறதா, யாரை குறை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரையாவது குறை சொல்லணும்னு தோணுச்சா கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், பிச்சுஸ்கிங் வந்து இப்போ வந்து ரஷ்யாவில் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு வேளை வந்து பிச்சுஸ்கிங் தப்பிச்சு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்துடும். அது வரைக்கும் பாய்.